வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஷிவ் 316 ஷிவ்பர்த் பேசுகிறேன். இன்னைக்கு இன்னொரு ஒரு குட்டி கதை நிறைய நீதிகளுடன் பேச போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கதை பற்றியும் இதனுடைய எல்லா நீதிகளையும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு ஊரில் ஒரு ஒரு வயசான ஒரு தம்பதியர் இருக்காங்க. அவங்க ஒரு வயசானவங்க. அவங்க வந்துட்டு ஒரு சின்ன கிராமத்தில் தான் இருக்காங்க. ஒரு பெரிய நகரத்தில் நிறைய வசதிகளோடலாம் இல்லை. அப்புறம் அவங்க ஒரு கிராமம் அப்படின்னா ஒரு ஒரு வயசானவங்க அப்படின்னா நம்மளுக்கு மோஸ்ட்லி நம்ம தெரிஞ்சிருக்கும் அவங்களுடைய வேலை, அவங்க எப்படி சம்பாதிக்கிறாங்க. அவங்க வேலை என்னென்னா விவசாயம். ஒரு சின்ன தோட்டம் மாதிரி வச்சுருக்காங்க. பணக்காரங்க பெரிய பணக்காரங்கள்லாம் கிடையாது. ஒரு கழுதையை வச்சுருக்காங்க. அவங்க கூட அவங்க வந்துட்டு ஒரு கிராமத்துலேருந்து இன்னொரு கிராமத்துக்கு போகிறக்கோ அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறக்காக ஒரு கழுதையும் வச்சுருக்காங்க. அவங்க அப்புறம் அந்த ஊரில் வந்துட்டு நல்லா தண்ணீர் வசதி இருக்கும். ஒரு தண்ணீர் பஞ்சம் முக்கால்வாசி இருக்காது. அப்புறம் ஒரே ஒரு தடவை மட்டும் ஒரு பெரிய பஞ்சம் வருது. எல்லாரும் சாப்பாடு இல்லை, எல்லாத்துக்கும் ரொம்ப பஞ்சம் வருது. மழையே பெய்யல அந்த வருஷம். ஸோ இப்போ நிறைய விவசாயிகள் வந்துட்டு மழையை நம்பியே விவசாயம் செஞ்சுட்டு இருந்தனால அவங்களுக்கு சம்பாதிக்க முடியல, பணம் கையில் இல்லை. அதனால் அவங்கள வந்துட்டு பணம் சம்பாதிக்கிறதுக்காக வேற ஊருக்கு போய், மழை பெய்கிற ஒரு ஊருக்கு போய் அங்கே வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் இந்த தம்பதியருக்கு வேற ஊருக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை இல்லை. அவங்களுக்கு போகிறக்கும் பிடிக்கவும் இல்லை. அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாகவும் இருந்தது விட்டுட்டு போகிறக்கு. அப்புறம் எல்லாரும் போயிட்டாங்க. இவங்க மட்டும்தான் ஊரில் இருக்காங்க, வேற யாருமே இல்லை. அப்போ இவங்களும் இங்கே இருந்தால் இவங்களால கண்டிப்பாக உயிர் வாழ முடியாது. அதனால இவங்களும் இந்த ஊரை விட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஊர்லேருந்து போகிறக்கு எப்படி போவாங்க? ஒரு அடர்ந்த பாலைவனம், ரொம்ப பாலைவனம் இல்லை, ஒரு சின்ன ஒரு கிட்டத்தட்ட ஒரு சின்ன பாலைவனம் மாதிரி. நிறைய மரங்கள் இருக்காது. ஒரு மரத்துக்கடியில் உட்காரலாம், இல்லை மரங்கள் இருக்கிற பழங்களை சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா மரங்கள் இல்லை, பழங்கள் இல்லை, சும்மா சின்ன சின்ன ஒரு முள் செடிகள் தான் இருக்கும். ஸோ அப்படி ஒரு இடத்துல எப்படி போகிறது, அவங்க எப்படி போகணும் அப்படின்னா அவங்களுடைய கழுதை, அதாவது அவங்க வச்சுருக்கிற அந்த கழுதை வச்சு தான் போகணும். அதோட அவங்களுக்கு தேவையான உணவு, தண்ணீர், அப்புறம் அவங்களுக்கு தேவையான அவங்களுடைய துணிகள் அதை எடுத்துட்டு அந்த கழுதையோட புறப்படுறாங்க. ஏன்னா அவங்களால இங்கே கண்டிப்பாக வாழ முடியாது இல்லை. ஸோ அவங்க வந்துட்டு அவங்க பாலைவனத்தில் போயிட்டுருக்காங்க. சரியாக 3 நாள் போகணும். கரெக்டாக அவங்க வந்துட்டு கொஞ்சம் நேரம் கூட தாமதிக்காமல் அவங்க வந்துட்டு அவங்க ட்ராவல் பண்ணி அவங்க நடந்தாகணும். அப்போது ஒரு சின்ன கல் தடுக்கி விட்டு அவங்க கூட வந்து அந்த கழுதை வந்துட்டு ஒரு பள்ளம், ஒரு குழி, ஒரு பெரிய பள்ளம்குள்ளே விழுந்துருது அந்த கழுதை. ஸோ அந்த கழுதை விழுந்த உடனே அவங்களுக்கு ரொம்ப சோகமாயிருச்சு. ஏன்னா அவங்க கழுதை கூட தான் வரணும், கழுதை மேலே ஏறித்தான் வரணும். அப்போது அந்த முதியவருக்கு வந்துட்டு அவர் கவலைப்பட்டார். அப்புறம் அந்த கழுதையை விட்டுட்டு அவருக்கு வரவும் மனசு இல்லை. ஆனால் அந்த கழுதை அப்புறம் ஒரு துண்டு மாதிரி ஒரு சின்ன துணி வைத்து அந்த கழுதையை இழுக்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் அது ஒரு சாத்தியம் இல்லாத விஷயம். அது அப்படி அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப கவலையானாங்க. சரி, ஒரு கடைசியாக வந்துட்டு அந்த கழுதையை நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, இங்கிருந்தால் நம்ம கூட உயிர் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஊருக்கு அவங்க நடந்தே போகலாம் அப்படின்னு அவங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அந்த கழுதை உள்ள விழுந்து அந்த கழுதையை வந்துட்டு அவங்க வந்துட்டு கண்டிப்பாக அந்த கழுதையை காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு நினைக்குது. ஆனால் அவங்களால முடியாது. அதோடு அவங்க வந்துட்டு முதியவர்கள். அப்புறம் அந்த கழுதை இருந்துட்டு அவங்க ஊருக்கு போயிட்டு ஊருலேருந்து மறுபடியும் வந்து நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு நினைக்குது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு அடுத்த நாள் அப்படி வருது. அப்போ அந்த கழுதை வந்துட்டு அந்த பள்ளத்துக்குள்ளேயே இருக்குது, மேலே பார்த்துட்டு இருக்கு. யாராச்சும் வருவாங்களா நம்மளை காப்பாற்றுறதுக்குன்னு, ஆனால் யாருமே வரல. ஆனால் ஒரு தீய செயல் நடக்குது அந்த கழுதைக்கு அப்படின்னு அந்த நினைக்க தான் செய்யுது. அப்போ ஒரு மணல் காற்றுகள், ஒரு
புயல் மணல் புயல் வருது. அப்போ நிறைய மணல் நிறைய மண் வந்துட்டு அந்த குழிக்குள்ள விழுகுது, அந்த பள்ளத்துக்குள்ள விழுகுது. அப்போ அந்த கழுதை முதல்ல இருந்த பயத்தை விட அதிகமாயிருது. ஏன்னா மண் விழுக விழுக மணல் விழுக விழுக உள்ள அந்த குழியை மூடலாம். அப்போ அந்த கழுதையும் சேர்ந்து உள்ளேயே உயிரோட புதைந்து கூட போயிடலாம். அப்போ அந்த அந்த கழுதை ரொம்ப பயப்படுது. அதோட அது அதனுடைய கண்கள் அதனுடைய காதுகளை வந்துட்டு அந்த மணல் உள்ள விழும்போது அந்த காதுகளை வந்துட்டு அது மேலே விழுந்தால் ரொம்ப வலிக்கும். நான் எல்லாத்துக்கும் வலிக்கும் கண்டிப்பாக. ஸோ அது வந்துட்டு அதை ஆட்டுது. அப்போ கொஞ்சம் தூரத்துக்கு அந்த மணல் வந்துட்டு உள்ள விழுந்துருது அந்த பள்ளத்துக்குள்ள. அப்புறம் அதோட காலையும் கொஞ்சம் மாட்டுது, அப்புறம் காலையும் அசைக்குது. அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மணல் உள்ள விழுக விழுக அந்த கழுதை வந்து காலை உளுந்து எடுக்க எடுக்க அந்த மணல் மேலே நிற்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக தானாகவே அந்த நிறைய மணல் உள்ள விழுகும்போது அந்த கழுதை ஓரளவுக்கு கொஞ்சம் உயர் மட்டம் மேலே வந்துடுது. அப்புறம் அந்த கழுதை ரொம்ப சுலபமாக வெளியில் குதிச்சு வந்துடுது. அது அந்த கழுதை வந்துட்டு இந்த மணல் புயல் அதுக்கு நேர்ந்த ஒரு சோகமான விஷயம், கஷ்டமான விஷயம் அப்படின்னு நினச்சிது. ஆனால் அதனுடைய அது சும்மா அதனுடைய காதுகளையும் கண்ணுகளையும் காலுகளையும் அந்த மணல் கிட்டிருந்து காப்பாற்றலாம்னு நினச்சிது. ஆனால் அது நல்ல முறையில் எந்த பெரிய காயங்களும் இல்லாமல் ரொம்ப எளிதாக தப்பிச்சிருச்சு. அதே மாதிரி தான் நம்மளும் சில நம்மளுக்கு ஒரு தப்பு நடந்துருச்சு, நம்மளுக்கு ஒரு தீமை நடக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சுட்ருப்போம். ஆனால் நம்மளே அறியாமல் அந்த தீமையினால் ஒரு நன்மை வரும். அந்த நன்மையை நம்ம வந்துட்டு அந்த ஒரு தீமைன்னு நினச்சிட்டு நம்ம அதைய பயன்படுத்தாமல் விட்டோம்னா அந்த கழுதை ஒருவேளை நம்ம அப்போ ஒரு 10 நிமிஷமாச்சு நம்ம அந்த மணல் இருந்து நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு யோசிச்சனால தான் அதனால் இப்போ தப்பிக்க முடிஞ்சிருக்கு. ஒருவேளை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினச்சிருச்சுன்னா கண்டிப்பாக அந்த கழுதுனால தப்பிச்சிருக்க முடியாது. அதே மாதிரி நம்மளும் செஞ்சு நம்ம முன்னேறணும். ஓகே காய்ஸ், இன்றைக்கி என்னோடய வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ஷிவ் 360 எல்லா வீடியோஸையும் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ காய்ஸ், உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.